ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ். 6:47 ஆயிடுச்சு. டைம் என்ன தெரியுமா? 6:47 பொன்மால் போயிட்டு முடிச்சுட்டு வந்தோம். ஜஸ்ட் ஒரு 1 hour 2 hours சுற்றணும். அதுக்கப்புறம் பொண்ணை ஹாஸ்டலில் விட போயிட்டுருக்கோம். ஹாஸ்டலில் விட்டுட்டு நாங்கள் திருச்சிக்கு போயிடுவோம். கோயம்புத்தூரோட காலேஜ் ரோடு எப்படி இருக்கு பாருங்க. இந்த அவினாஷ் ரோடு இதுதான். இது கோயம்புத்தூர் அவினாசி ரோடு. இருக்கிறது பீலமேடு. ஆமா, பீலமேடு ஏரியா. இங்கதான் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குங்க. கேஎம்சிஹெச்சு, பிஎஸ்ஜி, இன்னும் நிறைய இருக்குது. இதில் ஃபேமஸானது நமக்கு தெரிஞ்சது ரெண்டு தான், அதனால தான் சொல்கிறேன். கேஎம்சிஹெச்சும் பிஹெச்சியும் எனக்கு நான் தெரியும். இங்கே தான் ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இந்த பீலமேடு ஏரியா தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஈவினிங் 7:00 இங்கெல்லாம் செமையாக வந்து கார் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஓட்டுறாங்க. இடுக்கில் பூந்து பூந்து போவாங்க. எல்லா கடையும் இருக்கும். அப்படியே இறங்கி நம்ம நடந்து வந்தோம்னு வச்சுக்கலாம், ரெண்டு சைடும் பார்த்தா எல்லா கடையும் இருக்கும். பீலமேடு பிளேஸில், இந்த அவினாசி ரோடில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா வெறும் ஹோட்டல்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்டும் நிறையா இருக்கும். ஏன்னா காலேஜ் இருக்குல்ல இங்கே, அதனால் ஹாஸ்டலில் இருக்க பசங்களை பார்க்குறதுக்கு வருவாங்க. இங்கே பக்கத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து தங்கிட்டு காலேஜில் ஹாஸ்டலில் இருக்க பசங்க பார்த்துட்டு போவாங்க. அதனால் நிறைய வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு நிறைய இருக்கு. எல்லாமே வந்து இந்த ரைட் சைடில் இருக்குது நிறைய. அதே மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் வரும் பாருங்களேன். இது வந்து அவினாஷ் ரோடு, எப்போவுமே பிஸியாக இருக்கும் போல். டீ கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நகரும் பாருங்களேன். 6:54 எத்தனை கிலோமீட்டர் போகிறோம் பாருங்களேன். குட்டி குட்டியாக போகும். நான் வந்து செம்மையாக இருக்குல்ல. இந்த 2-wheelerல் போகிறவங்களாம் பாருங்கள், அப்படியே இடுக்கு இடுக்கில் கொஞ்சம் சந்து கிடைச்சா போதும், இடம் கிடைச்சோன்னு டக்கு 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 டக்குன்னு முன்னால் போக போகிறாங்க பாருங்கள். கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிருக்காரு, நான் ஜாலியாக உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் உட்காந்துக்கிட்டு கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி நான் ஜாலியாக வந்து அழகாக அந்த 2-wheelerலாம் போகிறாங்களா அவங்களெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். இந்த ட்ராஃபிக் என்ஜாய் பண்ணுறதுனா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? ட்ராஃபிக்கே என்ஜாய் பண்ணுறதுனா என்னென்னா, அடுத்தவங்க கார் ஓட்டுவாங்க, நம்ம ஜாலியாக இப்படி வந்து உட்காந்துட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அழகாக வந்து ரசிச்சுட்டு வரணும். யார் யார் எப்படி முன்னால் போகிறாங்க பின்னால் போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே ரசிச்சுட்டு வரணும். அதுக்கு பேர் தான் ட்ராஃபிக்கை ரசிக்கிறது. இவங்க இதை சிக்னல் போட்டிருக்குறாங்க, ஆனால் நகர மாட்டுது வண்டி. ஆமாம், அந்த பக்கம் போனால் தானே இந்த பக்கம் போக முடியும். இது எப்போதுமே இந்த சாலை அப்படி தாங்க இருக்கும். இன்னைக்கு தான் இப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எப்போ வந்தாலுமே இது இப்படி தான். சரி, நம்ம என்னென்ன கடைலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வரிசையில் வாங்க. நோ ப்ராப்ளம். நீங்கள் பாருங்கள், ரோமா பேக்கரி, கேக்கு கடை, கோவை பிட்ஸு, கூட இருக்கு பாருங்க. 2-wheeler பார்த்தீங்களா? எல்லாம் காலேஜ் பசங்க, காலேஜ் பசங்க, ஒர்க் முடிஞ்சு போகிறவங்க நடுவில் புந்து புந்து போகிறாங்க. கிடைச்ச கேப்லாம்
அங்கே தனியாக ஒரு சர்வீஸ் ரோடாது பஸ் பே பஸ் நிற்கிறாடாக்கா? அப்படியா? இந்த பஸ்ஸில் வந்து இங்கே தான் நிற்கிறீங்களா? போதும்
பாலம் இதெல்லாம் போட்டால் தான் வந்து இந்த டிராஃபிக் கொஞ்சம் குறையும். ரைட் சைடு ஃபுல்லும் பாருங்களேன், எல்லாம் கடைகள் தான். மழை நல்லா வரப்போகுது போல, பயங்கரமா காத்தடிக்குது. தெரியுது உங்களுக்கு மரம் எல்லாம் பாருங்களா எப்படி ஆடுதுன்னு. இன்னைக்கு நம்ம காலையில கிளம்பி வர்றதுல இருந்தே கிளைமேட் வந்து வெயிலே இல்லாம நல்லாதான் இருக்கும். சிங்கப்பூர் பிளாசா கண்ணப்பா
அவினாசி ரோடு தான் இது. அவினாசி வரும் அங்கிருந்து சூப்பராக இருக்கு.